ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் டூ மெயின்ஸில் மூணாவது யூனிட்டான சோசியலிசஸ் யூனிட்டான மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி புக் சோர்ஸஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் வெப்சைட்டில் கவர்மெண்ட் மெட்டீரியலே வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஆனால் குரூப் டூ மெயின்ஸுக்குன்னு போட்டிருக்க மாட்டாங்க, குரூப் ஒன் மெயின்ஸுக்குன்னு வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. குரூப் ஒன் மெயின்ஸில் இருக்கக்கூடிய சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் நமக்கு வந்து குரூப் டூ மெயின்ஸ்லேயுமே இருக்குது. அண்ட் அதில்லாத சில டாபிக்ஸும் வந்து இருக்குது. அந்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னா, அது பாலிட்டி ஓரியன்டான டாபிக்ஸு. ஸோ அந்த பாலிட்டி ஓரியன்டான டாபிக்ஸ் வந்து தனி யூனிட்டாகவே வந்து குரூப் ஒன் மெயின்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சோசியல் இஷ்யூஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த தேவையான மெட்டீரியல் வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இதெல்லாமே உங்களுக்கு சோசியல் இஷ்யூஸ்க்கான மெட்டீரியல். ஸோ அதற்கு அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ். இப்போ நமக்கு சோசியல் இஷ்யூஸும் பாலிட்டிலையுமே நமக்கு சிலபஸுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே அதிலே வந்துருது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டும் வந்து குரூப் ஒன் மெயின்ஸில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு குரூப் டூ மெயின்ஸுக்கு தேவையான வகையில் இருக்குது. ஸோ அதையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு அது இல்லாமல் இப்போ மாலிட்டிக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஓவரலாக நான் சொல்லிடுறேன். அப்போ தான் நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும், அல்லது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறனால, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சமூக மாற்றம் நகரமை மக்கள் அப்படின்னு ஒரு PDF இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் நகரமய மக்கள் பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு டேரெக்டாக சிலபஸில் இல்லை, மேபி அது வந்து கேள்வியாக ஒரு கேள்வியாக கேட்கலாம். அதனால் அது ஒரு ப்ராப்ளம் தான், நகரமய மக்கள்ங்கிறது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் ஒரு 15 மார்க் அளவுக்கு அல்லது 12 மார்க் அளவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 2 பேஜுக்கு போதுமான அளவில் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு PDF இருக்கும். இது வந்து ஜென்ரலாக நமக்கு திட்டங்கள் சிலபஸில் இருக்கு இல்லையா, ஸோ அது ஓரியன்டான அதனுடைய முதல் நிலை இரண்டாம் நிலை இதை பற்றிலாம் இருக்கும். இதை பற்றியும் நம்ம ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கலாம். அதற்கு அடுத்தது வந்து நமக்கு தீவிரவாதம் வகுப்பாதம் அப்படின்னு ஒரு சிலபஸில் இருக்கும். இது வந்து நமக்கு பயங்கரவாதம் தீவிரவாதம் வகுப்பாதம் இதெல்லாம் சிலபஸில் இருக்குது. ஸோ இதில் அதை பற்றியும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன, அதோடைய காரணம் என்ன, பாதிப்பு என்ன, விளைவு என்ன, அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு தேவையானது தான். அதற்கு அடுத்தது தொழில் முனைவோர். இது நமக்கு சிலபஸில் நேரடியாக அந்த வார்த்தை இருந்திருக்காது, இருந்தாலுமே ஆண்டர்பிரினர் பற்றி நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். ஸோ ஒரு 1 or 2 பேஜ் அளவுக்கு மட்டும் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எழுதுகிற மாதிரி டேட்டாஸோட. அதுக்கு அடுத்தது வந்து நலிவடைந்தோருக்கான மத்திய மாநில அந்த ஒரு இதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதாவது திட்டங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ திட்டங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், திட்டங்கள் நமக்கு சிலபஸில் இருக்குங்கிறனால திட்டங்கள் எப்பயுமே நம்ம வந்து ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கணும். அது என்ன டாபிக் கீழே நோட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரி நான் கேள்வி கேட்டாங்கன்னா, அதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள்லாம் எழுதணும் அப்படிங்கிறது, என்ன டாபிக் கீழே நோட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது வறுமை அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே சிலபஸில் இருக்க சிலபஸில் நேரடியாக இருக்கக்கூடியது, கண்டிப்பாக கேள்வி கேட்கக்கூடியது. ஸோ வறுமை, வேலையின்மை அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேலையின்மையோட அடுத்த தொடர்ச்சி தான் வந்து வேலைவாய்ப்பு திட்டங்கள். வேலையின்மை பிரச்சனை, அதோட தீர்வு தான் வேலைவாய்ப்பு திட்டங்கள். ஸோ அது அண்டு அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு எழுத்தறிவின்மை, அந்த மாதிரி குழந்தை தொழிலாளர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்லாம் ஓரளவுக்கு ஒரு 80% அளவுக்கு வந்து நமக்கு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. சில டாபிக் வந்து 80-90% வந்து இதே மெட்டீரியலில் நம்ம கவர் ஆகும். சில டாபிக் 50% அளவுக்கு கவர் ஆகும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் முக்கியமான டாபிக்லாம் நிறையவே நமக்கு வந்து கவர் ஆயிருக்கு, அதெல்லாம் நம்ம நல்லாவே ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, உடல் நலத்திற்கான அரசினுடைய கொள்கை அப்படின்னு ஒரு PDF இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு சுகாதாரம், சுகாதார கொள்கையும் நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கில் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, எழுத்தறிவை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எழுத்தறிவின்மை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து கல்வி அப்படிங்கிறது, கல்வி அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கல்வி கூடவே வந்து நமக்கு எழுத்தறிவின்மை, கல்வி இது ரெண்டுமே வந்து ஒரே டாப்பிக்காக நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா எழுத்தறிவின்மை பிரச்சனை, அது இல்லாமல் கல்வியில் நம்ம எப்படிலாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இப்போ எப்படி எழுத்தறிவின்மை எதனால் ஏற்படுது, அதற்கான தீர்வு என்ன, இதெல்லாமே ஒரே டாபிக் தான், சரிங்களா? கல்வி எழுத்தறிவின்மை அப்படிங்கிறது ஒரே டாபிக். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது நமக்கு வந்து கிராமப்புற நகர்ப்புற சுகாதாரம் இருக்கும். இது வந்து நம்ம சுகாதாரம் டாபிக் கூட கம்பைன் பண்ணிக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம பிரித்து கேட்டாலுமே நம்ம எழுதக்கூடிய அளவில் ரெஃபர் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து சைல்டு லேபர் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், முக்கியமான டாபிக் நிறைய இதில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக, எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக இந்த சோசியல் இஷ்யூஸில் கவர் ஆகக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த PDF பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதார பிரச்சனைகள், இதில் நம்ம சிலபஸே பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறதா. இதில் ஃபஸ்ட்டு PDF வந்து நமக்கு பொருளாதார பிரச்சனைன் இருக்கும், ரெண்டாவது PDF வந்து சமூக பிரச்சனைன் இருக்கும். பொருளாதார பிரச்சனைனா அந்த வறுமை, வேலையின்மை, பணவீக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அண்டு வந்து சமூக பிரச்சனைனா என்ன, மக்கள் தொகை பெருக்கம், மற்ற விஷயங்கள்லாம் சமூக பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி அந்த சைல்டு லேபர் இதெல்லாம் சமூக பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேலேயும் நமக்கு அந்த டாபிக்லாம் கவர் ஆயிருது. அண்ட் அது இல்லாமல் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம வந்து எல்லாமே கம்பைண்டாக இங்கே தான் கவர் ஆகுதுங்கிற எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது, சரியா? ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா, உடல் நலத்திற்கான அரசனுடைய திட்டங்கள் இருக்கும். இது உடல் நலத்திற்கான அப்படின்னாலே அந்த சுகாதாரம் அப்படிங்கிற டாபிக் கூட நம்ம இதை கம்பைன் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்து பாலிட்டி ஓரியன்டான டாபிக்ஸும், பாலிட்டி ஓரியன்டான டாபிக்ஸும் நம்ம குரூப் டூ மீன்ஸில் இருக்கும், குரூப் ஒன் மீன்ஸில் இருக்காது, அது தனி யூனிட்டாக இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கான விஷயங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதாக இருக்கும், ஒரு டாப்பிக்காக வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலேயுமே அந்த தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு டாப்பிக்காக வந்து இருக்குது.
மேலே பார்த்திங்க அப்படின்னா சோசியல் இஷ்யூஸுமே நமக்கு வந்து மனித உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் உரிமைகள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் மனித உரிமைகள் ஓரியன்டாகவும் நம்ம வந்து தனியாக மனித உரிமைகள்ங்கிற தனியாக நோட் பண்ணிக்கலாம். அந்த சிறுபான்மையினர் உரிமைகள் அப்படிங்கிறது அவங்க ஓரியன்டாக வந்து நோட் பண்ணிக்கலாம். இல்லை மனித உரிமைகள் அப்படிங்கிறதுல மனித உரிமைனா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, அதற்கான சட்டங்கள் திட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஆணையங்கள் பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. சோசியல் இஷ்யூஸில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த பிடிஎஃப்ல கீழே பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த பிடிஎஃப்ல வந்து மனித உரிமைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது கூட அந்த ஆணையங்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மதிய மாநில ஆணையங்கள் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் ஒன்றும் பெருசாக வந்து இருக்காது, ரெண்டு மூணு குழுக்கள் பற்றி தான் இருக்கும், அதோடைய கண்டென்ட்டே ஒன்றரை பேஜுக்கு தான் இருக்கும். ஸோ ஆனால் நமக்கு மத்திய மாநில ஆணையங்கள்ங்கிறது நமக்கு சிலபஸில் இருக்குது. இதில் லாஸ்ட்டு குரூப் டூவில் கூட நமக்கு தேர்தல் ஆணையத்தை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து மத்திய மாநில ஆணையங்கள்ங்கிறது சிலபஸில் இருக்குங்கிறனால நம்ம பாலிட்டிலேயே நம்ம அதோடைய ஆணையங்கள் பற்றிலாம் படிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ அதனால் பெரிய கஷ்டம்லாம் நமக்கு வந்து இல்லை. சென்ட்ரல் லெவலையும் ஸ்டேட் லெவலையும் இருக்கக்கூடிய முக்கியமான ஆணையங்கள், இப்போ பெண்கள் ஆணையங்கிறது தேசியம் பெண்கள் ஆணையம், மாநில பெண்கள் ஆணையம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி முக்கியமான ஆணையங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதை பற்றின டேட்டாஸ் வந்து அதை பற்றின விஷயங்கள் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் கண்டென்ட் இருக்காது, ஒன்றரை பேஜுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி நம்ம இது பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து மத்திய மற்றும் மாநில அரசினுடைய அந்த விஷயங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த பிடிஎஃப் வந்து இதில் வராது, இது இது நம்ம முன்னாடி யூனிட்லேயே நம்ம வந்து கொடுத்துட்டோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோசியல் இஷ்யூஸ்லையுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு இருக்கும், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சோசியல் இஷ்யூஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு பாலிட்டியில் வந்து கம்மியான விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் அதில் இல்லாத சில விஷயங்கள் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டு சோசியல் இஷ்யூஸில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மெயின்லி வந்து முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து இதில் அதோடைய மெயினான டேட்டாஸ் எல்லாமே, அதோடைய திட்டங்கள் சட்டங்கள் அதை பற்றின விஷயங்கள், அதற்கான முன்னுரை முடிவுரை அந்த மாதிரி நமக்கு தேவையான நிறைய டேட்டாஸ் வந்து இதில் காரணங்கள் பாதிப்புகள்னு வகைகள்னு நமக்கு முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய அகாடமியில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை கம்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அகாடமிஸில் இருக்கிறத விட நமக்கு நல்லாவே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அகாடமியில் வேறு ஏதாவது அகாடமியில் படிக்கிறவங்களுமே இதுவுமே கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் இல்லாத சில விஷயங்கள் நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்க பேப்பரோட உங்களுடைய பேப்பர் எவ்வளோ குவாலிட்டியாக கொண்டு வரீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய மார்க் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒரு அரை மார்க் ஒரு மார்க் அப்படிங்கிறது ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு 10-20 மார்க் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அந்த 10-20 மார்க் தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்களா இல்லையா, இல்லை வந்து டாப் ரேங்க் எடுக்கிறீங்களா, ஆவரேஜாக இருக்கீங்களா, லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாமே இது பண்ணி காட்டும். ஸோ இந்த ஒவ்வொரு மார்க்கும் வந்து முக்கியம், ஒவ்வொரு கேள்வியிலும் அந்த அரை மார்க் ஒரு மார்க்கில் தான் நம்மளோட டிஃப்ரென்ஸ் தெரிய போகுது சரிங்களா. ஸோ அதை நம்ம வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அகாடமியில் படிக்கிறவங்களும் சரி ஃப்ரீயாக படிக்கிறவங்களும் சரி, ஃப்ரீயாக படிக்கிறவங்க இதை மெயின் சோர்ஸாக எடுத்துக்கோங்க, கூட வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அது ஓரியண்டடாக நம்ம வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் க்ளியர் பண்ண முடியும். அகாடமியில் படிக்கிறவங்க அதை கொடுக்குறது எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன தேவையோ அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலாக இருக்கலாம், இன்டர்நெட் சோர்ஸாக இருக்கலாம், கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நோட்ஸ் ஒன்று ரெடி பண்ணுங்கள், திருப்பி திருப்பி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பண்ணிங்க அப்படின்னா போதுமே நல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் இந்த இதற்கான பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, மேக்ஸிமம் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்து இதற்கான மெட்டீரியல் வந்து அந்த சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். இதெல்லாமே தனியாக பிரித்து இஷ்யூஸும் அண்ட் பாலிட்டிக்கானதும் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கானதும் தனித்தனியாக பிரித்தே உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமையும் இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட்டில் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் படிச்சுட்டு லாஸ்ட்டில் கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்த வீடியோவில் நம்ம சயின்ஸுக்கான பேக் டு ஸ்டடி புக்கை பேஸ் பண்ணி பார்த்துடலாம். அதில் மேக்ஸிமம் ஒரு 80-90% அளவுக்கு நமக்கு புக்கிலேயே எல்லாமே கவர் ஆயிருது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா. அவ்வளோதான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.